வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் சிங்கிள் போல் சிங்கிள் த்ரோ ரிலே பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தியரிட்டிக்கல் ஒரு வீடியோ இருக்குது, ரெண்டு வீடியோ இருக்கும், ப்ராக்டிக்கல் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வரலாம். ஒன்று, இப்போ இல்லை லாஸ்ட் கிளாஸில் என்ன சொல்லியிருக்கோம், இது ஒரு ஏசி மெயின்ஸ் கார்டு, டோட்டலாக இது வந்து ரிலே, அஞ்சு கான்டாக்ட் பின் இருக்குன்னு இருக்கேன். இது ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு ஏற்கனவே கொடுத்துருக்கோம். சப்போஸ் இப்போ நியூ கம்மராக இருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ ஒரு தடவை பார்த்துட்டு தென் கம் டு திஸ் வந்துடலாம். ஓகேவா? அப்போ அஞ்சு பாயிண்ட்டில் இல்லை எது சொல்லியிருக்கோன்னா, இந்த பின் வந்து போல், இது ஒரு வே, இது ஒரு வே. ஓகேவா? இருக்குது. இப்போது இதில் 230 வோல்ட் ஏசி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வோல்ட் நேரம் என்ன பண்ணுது, நேரம் ஒரு பல்புக்கு வந்துடுது. உதாரணமாக நம்ம இது என்னென்னு எடுத்துக்குவோம், இதை ஃபேஸ்னு எடுத்துக்குவோம், இது நியூட்ரல். இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஃபேஸ் கிடச்சிருச்சு, இந்த பல்புக்கு, இந்த பல்புக்கு ஃபேஸ் கிடச்சிருச்சு. ஏன்னா இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், லிங்க் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபேஸ் வந்து ரெண்டு பல்போட ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. இந்த பல்புக்கு இந்த பாயிண்ட் ஒரு நியூட்ரல் கிடைக்கணும், இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நியூட்ரல் கிடைக்கணும், இதுக்கு வந்து நியூட்ரல் கிடைக்கணும். கிடைச்சா அந்த பல்ப் எரியும், இந்த பல்ப் எரியும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நியூட்ரலில் வந்து என்ன போலில் கொடுத்துருக்கோம். இந்த போலோட இன்னர் கான்டாக்ட் எங்கே இருக்குன்னா, டாப்பில் இருக்க இந்த பின்னோட கான்டாக்ட் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போது ஜஸ்ட்டு பிளக்கை இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த பல்பு எரியும், இந்த ரெட் பல்பு எரியும். இதனால் லோடு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், பல்புன்னு எடுத்துக்கலாம் இல்லை லோடு எடுத்துக்கலாம். இது வந்து ஒர்க் பண்ணோம். இப்போ இந்த காயிலுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரிலே வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அல்லது எனர்ஜைஸ் ஆகிரும். எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த பின்னிலேருந்து இந்த பின்னுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். அதாவது இந்த நியூட்ரல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த நியூட்ரல் பாயிண்ட் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு பல்பு கிடைக்கும். முதல்ல இந்த பல்பு கிடச்சி ரெட் கலர் எரிஞ்சிருந்துச்சு, இதுக்கு சப்ளை கொடுத்தவுடனே இது கீழ் நோக்கி வரும்பொழுது இந்த பல்புக்கு போகிற நியூட்ரல் கட் ஆகி இந்த பல்புக்கு நியூட்ரல் கிடைக்கிறதுனால இந்த பல்ப் எரியும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிளக்கை குத்தணுன்னு ரெட் கலர் பல்புல எரியும், இதுக்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோன்னே ரிலே கான்டாக்ட் ஆகும், ரிலே கான்டாக்ட் ஆனோடனே க்ரீன் பல்ப் எரியும். அப்போ இதுக்கு சப்ளை கொடுக்குறதும் கொடுக்காத பொறுத்து என்ன, உங்களுக்கு இந்த பல்பை மாற்றி மாற்றி எரிய வைக்கலாம். இதான் ரிலே, இதான் ரிலே, இதான் சொல்லியிருக்கோம். நேற்றுக்கு பார்த்த ரிலே வந்து பெரும்பாலும் ஸ்டெபிலைசர், யூபிஎஸ், இன்வெர்ட்டர் இதெல்லாம் வரும். இப்போ லேட்டஸ்ட் கிட்டில் வரக்கூடிய ரிலே வந்து மைக்ரோ ரிலே, அதை அப்புறம் பார்க்க போகிறோம். மைக்ரோ ரிலேயில் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். இப்போது இந்த கிளாஸஸ் வந்து தெல்ல தெளிவாக இருக்கும், ரிலேயை பற்றி தரவாக தெரியணும். ஓகே, அப்போ இது ஒரு ரிலே, சிங்கிள் போல் டபுள் த்ரோ ரிலே. இந்த ரிலே இது ஒரு த்ரோ, இது ஒரு த்ரோ, அல்லது இது ஒரு வே, இது ஒரு வே கொடுத்துடலாம். சரி, அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து சிங்கிள் போல் டபுள் த்ரோ ரிலே. இப்போ என்ன சொன்ன, இந்த மூணு பாயிண்ட்டும் சேர்ந்து ஒரு ரிலே, ஒரு கான்டாக்ட், ஒரு குரூப்பு, இது ஒரு குரூப், மொத்தம் ரெண்டு இருக்குது. இதில் ரெண்டு இருக்கனால என்ன பண்ணலாம், இந்த ரிலேயில் இப்போ இந்த படத்தில் இதை ஐசோலேட் பண்ணியாச்சு. இந்த மூணு பின்னையும் எந்த விதமான தொடர்பு இல்லை, நான் கனெக்ஷன், நோ கனெக்ஷன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 230 வோல்ட் கொடுக்குறோம். இந்த 230 கொடுத்துருந்தேன் பாருங்கள், இது ஃபேஸ்னு வச்சுக்குவோம், இது நியூட்ரல் வச்சுக்குவோம். இந்த பல்புக்கு ஃபேஸ், இந்த பல்புக்கு ஃபேஸ் கிடச்சிருச்சு. இந்த பல்புக்கு நியூட்ரல் கிடைக்கணும், இதுக்கும் நியூட்ரல் கிடைக்கணும். கிடைச்சா தான் அது பல்ப் எரியும்னு ஏற்கனவே நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போது ஃபேஸ் வந்து பல்பு கிடச்சிருச்சு, நியூட்ரல் எங்கே கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த டைப் ரிலேயில், இந்த கம்பைன்ட் ரிலே ரெண்டு இருக்குது இதில். ஓகேவா? ஆக்சுவலாக இது ஒரு குரூப், சிங்கிள் போல், இது ரெண்டு வே, இது போல், இந்த ரெண்டு வே, இது ஒரு போல், இந்த ரெண்டு ஒரு வே. ஓகேவா? அதனால் கம்பைனாக சொல்லும்போது இது சிங்கிள் போல் டபுள் த்ரோ, சிங்கிள் போல் டபுள் த்ரோ, ஒரு 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 ரிலே குரூப் ரிலே. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த காயிலுக்கு வோல்ட் கொடுக்குறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு இன்னர் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், நியூட்ரல் வந்து நேராக போல் கொடுத்துருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் வந்து போல், இது வந்து போல், இதுவும் போல், இது போல், இது ரெண்டு வே, இது ஒரு வே, இது ஒரு வே, வே கொடுத்துருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 230 வோல்ட் கொடுத்த உடனே நியூட்ரல் இந்த போலுக்கு போய் போகிறோம். இந்த போல் எதோட கனெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னா, பாரு ப்ளூ கலரில் மார்க் பண்ணிடுற மாதிரி இந்த பின்னோட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த பிளக்கை குத்துன உடனே 230 வோல்ட்டு நியூட்ரல் இந்த போலுக்கு போய்
போல்லேருந்து வேக்கு போய் இந்த பல்ப் கிடைக்கிறனால இப்போ இந்த பல்ப் வந்து எரியும், ஃபஸ்ட்டு பல்பு எரியும். ஏன்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒன் எப்படின்னு எடுத்துக்கலாம், ஏங்கிற பல்ப்பு இது வந்து எரியும். ஓகேவா, இந்த பல்ப் எரியுமா அப்படின்னு கேட்டால் இந்த பல்ப் எரியாது. ஏன் எரியாது அப்படின்னா, இந்த போலில் கொடுக்குற நியூட்ரல் சப்ளை நேராக இங்கே போய் கனெக்ட் ஆகிருக்கு, இதுக்கு கனெக்ஷன் இல்லை, அதனால் அந்த பல்பு எரியாது. ஏ பல்பு பி பல்பு எரியாது. ஓகேவா, பி பல்பு. இப்போது என்ன பண்ணுறோம், இந்த ரிலே காயிலுக்கு ஒரு 12 வோல்ட் கொடுக்குறோம். ரிலே காயிலுக்கு 12 வோல்ட் அல்லது 18 வோல்ட், அது ரிலேவை பொறுத்து. ஏற்கனவே உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ரிலேவோட ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 5 வோல்ட்டாக இருக்கலாம், 6 வோல்ட்டாக இருக்கலாம், 9 வோல்ட்டாக இருக்கலாம், 12 வோல்ட்டாக இருக்கலாம், 15 வோல்ட்டாக இருக்கலாம், 18 வோல்ட்டாக இருக்கலாம், 24 வோல்ட் இருக்கலாம். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் பண்ணும்போது தான் டிஃப்ரெண்ட் வோல்ட்டில் அதிகபட்ச வோல்ட்டில் வரும். நாம் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நாம் பார்க்கக்கூடிய வோல்ட் எவ்வளோ வரும், உங்களுக்கு பெரும்பாலும் 12 வோல்ட் அல்லது 5 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணுறோம், இல்லை அக்கார்டிங் டு த சர்க்யூட் அது போட்டிருக்கும். அப்போ ஒவ்வொரு ரிலேயில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த காண்டக்ட் பின் வழியாக எவ்வளோ கரண்ட் போகலாங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம், அட் த சேம் டைம் இது எத்தனை வோல்ட்டில் இது ஆப்ரேட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கு. நாம் இப்போ ரிலே பற்றி தரவாக பார்த்துட்ருக்கோம். நீங்கள் நியூ கம்மர் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள், தென் அடுத்தபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல் அப்படின்னு ஒரு சுவிட்ச் ஆன் மறக்க வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக உங்களுக்கு சேனல் உடனே இமீடியேட்டாக வந்து சேரும். ஓகேவா, இப்போது இதில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு போர்ஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதில் எப்படி ரெண்டு பல்ப் எரிய வச்சோமோ அதுலேயும் இதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த சப்ளை கிடைச்சா ஒரு பல்ப் எரியும், சப்ளை கிடைக்கலைன்னா ஒரு பல்ப் எரியும். ஸோ நமக்கு எப்படி அக்கார்டிங்கள் வேணுமோ செஞ்சுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வரக்கூடிய மெயின் இதுதான் அந்த ரிலே தான் மெயின். இந்த ரிலே பற்றி நிறையா யாருக்கு தெரியாதனால எப்படி கனெக்ஷன் கொடுக்குறனே தெரியாமல் தடுமாறிட்டு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஓகேவா, சரி. இப்போ அது இன்னர் கனெக்ஷன் கிராஸ் செக்ஷனில் போட்டிருக்கேன். இதோ கிராஸ் செக்ஷனில் போட்டிருக்கேன். கிராஸ் செக்ஷனில் போட்டு இந்த ஃபேஸ் வந்து இந்த போலுக்கு கிடைக்கிற மாதிரியும் போல்லேருந்து டைரெக்டாக காண்டாக்ட் வே கிடச்சிருக்கிற மாதிரி இருக்குது. கிடைக்கிறதுனால என்னாவது, இந்த ஃபேஸ் கிடைக்கிறதுனால இந்த பல்ப் எரியுது. இந்த பல்புக்கு என்ன வேணும், இந்த இடத்துல நியூட்ரல் வரணும், இதுக்கும் நியூட்ரல் வரணும். நியூட்ரல் வந்து இந்த பாயிண்ட்டில் இருக்குது. நியூட்ரல் வந்து பல்பு கிடச்சிருச்சு, காமனாக கிடச்சிருச்சு. ஆனால் ஃபேஸ் கிடைக்காதனால ஒரு பல்ப் எரியலை, ஃபேஸ் கிடைக்கிறதுனால இன்னொரு பல்ப் எரியுது. எப்படி சொல்லலாம், 230 வோல்ட் இந்த மெயின்ஸ் காலில் கொடுத்தோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து இந்த போலுக்கு வந்துடும், போல்லேருந்து இதுக்கு வரும், ஃபேஸிங் கிடச்சிருச்சு, நியூட்ரல் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. உடனே என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த பல்ப் வந்து எரியும். இப்போது ரிலே காயிலுக்கு சப்ளை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், ரிலே காயிலுக்கு சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது நேராக இந்த வேக்கு வந்துடும், இந்த போலில் கொடுக்குற சப்ளை ஃபேஸ் இதுக்கு வந்துடும், இந்த பல்ப் எரியும். ஏற்கனவே ஆல்ரெடி நியூட்ரல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். சப்போஸ் தெளிவாக புரியலன்னா இந்த வீடியோவை ட்ரை பண்ணுங்கள், ஒரு தடவை ரெண்டு தடவை, எந்த அளவுக்கு புரியுதோ அந்தளவுக்கு ரிப்பீட்டடாக கால் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது கிராஸ் செக்ஷனில் போட்டிருக்கேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், இப்போ அடுத்துல பாருங்கள், இந்த ரிலே முழுமையாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் எப்படி டபுள் போல் டபுள் த்ரோ ரிலேவை எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் நியூட்ரல் ஒன்று, ஃபேஸோ நியூட்ரலோ கிடைக்கும், ஒன்று சுவிட்சு கிடைக்காது அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த சர்க்கியூட்டில் எப்படி கொடுத்துருக்கோன்னா, ஏசி மெயின்ஸ்கல்ல வர்ற ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டையுமே கொண்டு போய் ரெண்டு போலில் கொடுத்துட்டோம். ஏற்கனவே இதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கும், இதுக்கு இதுக்கும் கனெக்ஷன் இருக்கனால இந்த பல்பு எரியும் எரியாது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அது கொடுக்குற ரிலே காயில் கொடுக்குற சப்ளை பொறுத்து இருக்குது. இப்போது இந்த ரிலே காயில் தான் காண்டாக்ட் பின், இதுக்கு ப்ளஸ்ஸு அல்லது மைனஸ் கொடுக்குற மூலிமா இந்த ரிலேவை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பல்ப் எரியும், கொடுக்கல அப்படின்னா இந்த பல்ப் எரியும். அப்போ ஆன் அண்ட் ஆஃபை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். அப்போது ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டையுமே கட் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்தா சர்க்யூட் பெஸ்ட். அந்த மாதிரி சர்க்யூட் இருக்கும், இல்லை ஃபேஸ் கன்னியாக போயிடும் வரும். இது ஏசி டிசி ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாம் நடத்துறது ஃபுல்லாகவே ஃபேஸ் நியூட்ரல் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாதாரண ஒரு 5 வோல்ட்டை கூட என்ன பண்ணலாம், சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். 230 வோல்ட்டு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா, நம்ம அப்ளிகேஷன் இப்போ அடுத்த நான் ப்ராக்டிக்கல் பார்க்குறப்ப அதில் என்ன கொடுக்க போகிறேன், ஒரு மைக்ரோ ரிலேவை கொடுத்து அந்த மைக்ரோ ரிலேவில் எப்படி ஒர்க் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் நான் அதில் கொடுக்க போகிறேன். அப்போ அதில் வந்து 230 வோல்ட்டுங்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்,
கம்ப்ளீட்டாக 5 வோல்ட் 12 வோல்ட்டில் வேலை செய்கிற மாதிரி சர்க்யூட் எப்படி பண்ணுறதுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ என்ன கொடுத்துருக்கோம் மறுபடி ஒன் செகண்ட், 230 வோல்ட் ஏசி ஃபேஸ் நியூட்ரல், ஃபேஸ் நியூட்ரல் ரெண்டுமே என்ன செய்யுது உங்களுக்கு நேராக போலுக்கு போகுது. இது 18 வோல்ட் ரிலே, ஓகே, இந்த ரிலே 2 பாயிண்ட் போகுது. இந்த ஃபேஸ் நியூட்ரல் இங்கே வந்து கனெக்ட் ஆகுது, இந்த பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. இதுக்கு சப்ளை ரிலே காயிலுக்கு சப்ளை கொடுத்தோன்னே ரிலே காயில் எனர்ஜைஸ் ஆகும். எனர்ஜைஸ் ஆகும்போது இந்த ஃபேஸ் நியூட்ரல் என்ன செய்யும், இங்கிருந்தது நேராக இங்கே வந்துடும், இந்த பல்ப் எரியும். அப்போது சிங்கிள் போலை கட் பண்ணி கொடுக்க தெரியணும், டபுள் போல் வந்தாலும் கட் பண்ணி கொடுத்தணும், கம்பன் ரிலே, மல்டி த்ரோ ரிலே எப்படி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சர்க்கியூட்டை பார்த்து இதெல்லாம் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் பார்த்ததில் நோட் பண்ணிக்கோங்க, நோட் புக்கில் நோட் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ மட்டும் ஃபேஸ் பண்ணி இருக்க வேண்டாம், நோட் புக்கில் வரைகிறீங்க, வரைஞ்சி நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, ரிப்பீட்டடாக பார்க்குறீங்க. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேக டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா?